சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தினசரி பலன்களில் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 2021 வருஷம், தமிழுக்கு சார்வரி வருஷம், பங்குனி மாதம் 23ஆம் தேதி திங்கக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பஞ்சாங்க நிலவரங்களை பார்க்குற போது தேய்பிரையில் நவமி திதி இன்றைக்கி பின்னிரவு 2:20 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தா உத்திராட நட்சத்திரம், அதுவும் இன்றைக்கி பின்னிரவு சுமார் 2 மணி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கு மரண யோகம்னு பார்த்தோம்னா அதுவும் பின்னிரவு சுமார் 1 மணி வரைக்கும் இருக்குது. இன்றைய பஞ்சாங்க நிலவரம் அப்படின்னா, இன்றைக்கி மரணயோகம் நாள் முழுவதும் இருந்துகிட்ருக்கு, பகல் முழுவதுமே. இரண்டாவது நவமி திதியும் இருக்குது. இருந்தால் கூட நாம் ஏதாவது ஒரு சுபகாரியம் சுப செயல்கள் செய்கிறதா இருந்தால் இன்றைக்கு நல்ல நேரம், காலையில் 6 மணிலேருந்து 7:25 வரைக்கும் இருக்குது. பகல் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்குது. ஈவினிங் 4:30 இரவு சுமார் 7:25 வரைக்கும் இன்றைக்கி நல்ல நேரம். இன்றைக்கி ராகு காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:35 9 மணி வரைக்கும் ராகு காலம். யமகண்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:30 to 12:00 வரைக்கும் யமகண்டம். குளிக நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பகல் 1:30 3 மணி வரைக்கும் குளிக நேரம். அப்படி பார்க்குறோம். இன்றைக்கி பஞ்சாங்க நிலவர பிரகாரம் பார்க்குற போது கிரக அமைப்பு: மீனத்தில் சூரியன், மீனத்தில் சுக்கரன், மீனத்தில் புதன், ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, விருச்சகத்தில் கேது, மகரத்தில் சனி. இன்றைக்கி பின்னிரவு குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி போகிறாரு, அதாவது கும்பராசிக்கு. இதுதான் இன்றைய கிரக நிலைகள். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் இன்றைய தினம் நடக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்குற போது இன்றைக்கி மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு எதிர்பாராத ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும். அது மட்டுமல்ல, இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பேச்சை குறைக்கணும். தேவையில்லாத விஷயங்களை இன்றைக்கி பேச வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இன்றைக்கி செயல்பட வேண்டிய காலம். அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது வராத பணங்கள் எதுவும் இருந்தால் அது இன்றைய தினம் உங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உண்டு. குழந்தைகளால் எதிர்பாராத செலவினங்கள் அல்லது விரயம் நஷ்டம் இன்றைக்கி இருக்குது. அது மட்டுமல்ல, வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஒரு சிலருக்கு நீங்கள் வேலையாட்களால் பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஏற்படும். நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இன்றைக்கி உருவாகும். அதோட போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் இன்றைக்கி எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வேலையில் இவ்வளோ நாளும் இல்லாத இருந்த ஒரு திருப்தியற்ற மனநிலை மாதிரி வேலையில் நல்ல ஒரு திருப்தி இருக்கும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்கும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக இடங்கடை வாங்காமல் இருந்தவங்க அது வாங்குவதற்கான வாய்ப்பு. இன்றைக்கு நவமி திதியாக இருந்தால் கூட ஒரு சிலருக்கு இடங்கடை வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. அதோட கரியருமே நல்லா இருக்குது. வேலை, வருமானம், சம்பாத்தியம் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லை. நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் பிரச்சனைகள் உண்டு. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழிலில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒரு சிலருக்கு இன்றைய தினம் எதிர்பாராத பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. பொருளாதாரம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் மிதுன ராசி,
அல்லது மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள், எண்ணங்கள், செயல்பாடுகள் நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். ஒரு சிலருக்கு நெருங்கிய உறவினர்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் நல்ல வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு உண்டு. இதுவரைக்கும் உங்களுக்கு எட்டில் சனி எட்டில் குரு இருந்தால் அந்த குரு இன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தெய்வ அனுகூலமான ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டம் பிரச்சனைகள் இன்னிலிருந்து உங்களுக்கு விலகுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு இன்றைக்கி உண்டு. நீங்கள் கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இன்றைக்கு எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நெருங்கிய உறவினர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வேலையின் மூலமாக நல்ல வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறுதொழில் செய்தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். எதிர்பாராமல் உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு கெஸ்ட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் விஷயங்கள் ஒரு சிலருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சிம்மராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். நல்ல ஒரு வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம். லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், அந்த லாபம் கைக்கு வராத அளவுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள். யாருக்கும் இன்றைக்கி கடன் கொடுக்காதீங்க. அது மட்டுமல்ல, பார்ட்னர்ஷிப் இருந்தால் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இன்றைக்கி கவனமாக இருங்க. வருமானங்கள் நல்லா இருக்குது. கன்னி ராசி அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவான பலன்கள் இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் 4-7 தொடர்பு கொள்கிறாரு. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அதன் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நீங்களும் உங்கள் உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைவாக இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணுங்கள். வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்கும். நல்ல ஒரு வேலையாட்கள் கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைக்கி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் துளாரசி அல்லது துளாலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வேறு விதமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வராத பணங்கள் எதுவும் இருந்தால் வரும். ரொம்ப நாள் டாக்குமெண்ட்டு பிரச்சனை எதுவும் இருந்தாலும் அது சரி செய்யப்படும். எதிர்பாராத நட்பு வட்டாரம் அல்லது உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் ஹெல்ப்பு கிட்டும். சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் நல்ல வருமானம் சம்பாத்தியம் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நீங்கள் விருச்சக லக்னம் அல்லது விருச்சக ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது. பண வரவு இன்றைக்கு சுமார். அது மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல விதமாக முடியும். நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலமாக தனவரவு பணவரவு இருக்குது. இன்றைக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். அது இல்லாமல் எதிர்பாராத ட்ராவல், அதனால் மகிழ்ச்சி சந்தோஷம். ஒரு சிலருக்கு இடங்கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு. இது அத்தனையுமே இன்றைய தினம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நீங்கள் தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா
அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்கும், அதில் கவனமாக இருங்க. இன்றைக்கி தேவையில்லாமல் யார்ட்டையும் பேசாதீங்க. இன்றைக்கு இரவுக்கு மேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் கைகூடும். பொருளாதாரம் இன்றைக்கி பரவாயில்லை. அதோட நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். ரொம்ப நாளாக ஏதாவது பொருட்கள் விற்காமல் இருந்தால் அது கையை விட்டு போவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சிறுதொழில் செய்தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி வருமானம் நார்மலாக இருக்க வேண்டிய காலம். இது அத்தனையுமே இருக்குது. நீங்கள் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி எதிர்பாராத ஒரு ட்ராவல் இருக்குது. நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருந்தால் கையை விட்டு போகும். அது மட்டுமல்ல, டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்தால் அது இன்றைக்கி சீராகும். ஃபைனான்ஸியலாக இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு காதல் விஷயங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் ஒரு சிலருக்கு. வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்கும். நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா ரெண்டுமே இன்றைய தினம் நல்லா இருக்குது. நீங்கள் கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணிங்கன்னா லாபகரமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கனாலும் அதுவும் லாபகரமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் இன்றைக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. டாக்குமெண்ட் பிரச்சனைகள் எது இருந்தால் அது இன்றைக்கி சரியாகும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிலருக்கு இடங்கட வாங்குவதற்கான ஒரு யோகங்கள் உண்டு. பொருளாதாரம் இன்றைக்கி நல்லா இருக்குது. வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வராத பணங்கள் எதுவும் இருந்தால் அது இன்றைய தினம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இன்றைக்கு உங்களுக்கு உருவாகும். நீங்கள் மீன லக்னம் அல்லது மீன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா கரியர் நல்லா இருக்குது. வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லா இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சிலருக்கு எதிர்பாராத ட்ராவல் மட்டுமல்ல, ரொம்ப நாளாக விற்காத பொருட்கள் இருந்தால் அது கையை விட்டு போவதற்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியம். எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். கணவன் மனைவி உறவு ஹாப்பியாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கு மொத்தத்தில் கிரக அமைப்புகள் இப்படி இருக்கிற காலத்தில் வாய்ப்பு இருந்தால் நாமெல்லாம் அம்பாளுடைய வழிபாடு சிவ வழிபாடு இன்றைய தினம் நாம் பண்ணால் ஒரு சில ராசிகளுக்கு அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் குறையும். நல்ல ஒரு பலன்களாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இன்றைய தினம் இறையருளால் கிட்டும். நன்றி, வணக்கம். சர்வம் டிவி நேயர்களுக்கு இன்றைய தினம் நம்முடைய தினபலனுக்கு அப்புறம் தமிழ் பிளவ வருஷம் பொதுவான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிற பலன்களை நம்ம ஒவ்வொரு நாளும் தினபலன் முடிந்தவுடன் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை சொல்ல இருக்கிறோம். அதை கேட்டு நீங்கள் பலனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைக்கி தமிழ் வருஷம் அதாவது பிளவ வருஷம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிளவ வருஷம் தமிழ் வருஷம் என்ன மாதிரியான பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு நாம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஆரம்பத்தில் உங்களுக்கான கிரக நிலைகள், உங்கள் சிம்மராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான், ஆறாம் இடத்துல சனி பகவான், ஏழாம் இடத்துல குரு பகவான், எட்டாம் இடத்துல புதன்
ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சந்திரன், பத்தாம் இடத்தில் ராகு, பதினோராம் இடத்தில் செவ்வாய். ஓரளவுக்கு சுமாரான பலனை தான் சொல்லணும். உங்கள் ராசியாதிபதி சூரியனே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது தெய்வானுகூலம். உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பையெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு ஒருத்தர் பிறப்பு வரப்போகிறாருன்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, இந்த வருஷம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் ஒரு பக்கம் இருக்குது. குறிப்பாக பொருளாதாரம் ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். டாக்குமெண்ட்டில் ஏதாவது சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகும். இதுவரைக்கும் ஃபைனான்சியலாக இருந்த பிரச்சனைகள் தீரும். நல்ல ஒரு பணப்புழக்கம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் உண்டு. குறிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ஏதாவது சேல் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்போ விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கேது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே எச்சரிக்கையாக இருக்கணும். ப்ரொடெக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம், நல்ல சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த காலங்களில் நீங்கள் அடிக்கடி மூவ் ஆகிட்டே இருப்பீங்க. எதிர்பாராத பயணம், பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். அது மட்டுமல்ல, சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இது அத்தனையுமே இந்த தமிழ் வருஷத்தில் இருக்குது. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிஞ்சிடும். நீங்கள் அடிக்கடி இந்த வருஷம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவீங்க, டூர் போவீங்க, அதிகமாக சுப காரியங்களில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. அதோட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் கிட்டு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, வருமானம், சம்பாத்தியம், வேலையில் ப்ரமோஷன் இது அத்தனையுமே இருக்குது. ஏதாவது லிட்டிகேஷன் இருந்தால் அதை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல புத பகவான், எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த வருஷம் நமக்கு ஒரு செலவினங்களும் இருக்குது. அதனால் எட்டு தேவை இல்லாமல் கடன் வாங்காதீங்க. ஏழு கூடிய சனி ஆறில் இருக்கிறதுனால சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போ பண்ணக்கூடிய பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டட் பண்ணுங்கள். பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறு தொழில், சிறு தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் நல்லா இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உண்டு. ஸ்போர்ட்ஸில் எதுவும் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரளவுக்கு பண்ணலாம். ஓரளவுக்கு பெனிஃபிட் உண்டு. புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒருவருக்கு ஏற்கனவே ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைக்கும். அல்லது மனைவியின் மூலமாக தன வரவு, பொருள் வரவு உண்டு. ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி இது இருக்குது. உங்கள் ஒன்பதாம் இடத்துல சூரியன், சந்திரன், சுக்கிரன் இது மாதிரி கிரகம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனாக உண்டு பண்ணும். ஒரு சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கூடி வரும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்ராட் ஆன்சைட், ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. பத்தாம் இடத்துல ராகு, கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்படும். பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவான், மூத்த சகோதரர்களால் நன்மை. அது மட்டுமல்ல, புதிய ஃப்ரெண்ட்ஷிப், அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் சகாயம், ஆதாயம் இது அத்தனையுமே
இந்த வருஷம் இருக்கு. நீங்க ஷேர் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட், ஐடி அண்ட் டிஜிட்டல் அண்ட் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. ஆறாம் இடத்துல சனி பகவான், அடி வயிற்றில் பிரச்சனையெல்லாம் பார்த்துங்க. முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனையெல்லாம் பார்த்துங்க. குறிப்பாக உடம்புல சளி தொழில் இல்லாமல் பார்த்துங்க. இது மாதிரி இடங்களிலெல்லாம் இந்த வருஷம் நமக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. ஆக இது விஷயங்களில் கவனமாக இருங்க. குறிப்பாக மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த வருஷம் சீக்கிரம் டைவர்ஸ் கிடச்சிரும். எப்படி இருந்தாலும் இந்த தமிழ் வருஷம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் தான் சொல்லணும். உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால அரசாங்க விஷயங்களை கவனமாக இருங்க. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை கூடிய சீக்கிரம் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். அஞ்சாம் அதிபதி குரு பகவானை ஏழாம் இடத்தில் இருக்கிறனால குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் ஒரு புது வரவு இந்த வருஷம் உங்கள் குடும்பத்தில் இருக்குது. தெய்வ அனுகூலம் நிறைய கூட்டுங்க. குறிப்பாக இந்த வருஷம் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. அதோட சனி பகவான் அல்லது ஐயப்பன் இப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளும் குறையும். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் வருஷம் உங்களுக்கெல்லாம் தெரியும், மொத்தம் 60 வருஷம். அந்த 60வது வருஷத்தில் பிளவ வருஷம் ஒன்று. இந்த பிளவ வருஷம் இந்த வருஷம் என்னைக்கு பிறக்குதுன்னா 14/4/2021 புதன்கிழமை வருஷம் பிறக்குது. அதுலேயும் இந்த வருஷத்தினுடைய ராஜா, மந்திரி, சேனாதிபதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் செவ்வாய் பகவானே நமக்கு வர்றாரு. அது மட்டுமல்ல, இந்த வருஷம் பிறக்கிறது மகர லக்னத்தில் தமிழ் வருஷம் பிறக்குது. அந்த மகர லக்னத்துக்கு அந்த லக்னத்தினுடைய அதிபதியான சனி பகவான் லக்னத்திலே இருக்காரு, செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு. அதோட இந்த வருஷம் பொது பலன்கள் பார்க்குற போது பஞ்சாங்கத்தில் இந்த வருஷத்தினுடைய பாடல்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. இருந்தால் கூட வருஷம் பிறக்கக்கூடிய அந்த நாள், அந்த நட்சத்திரம், குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. பரணினாலே சுக்கரன் அர்த்தம், சுக்கரன்னாலே நமக்கு இன்ப சுகபோகங்கள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரத்தில் வருஷம் பிறக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில், எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய் பகவான் மகர லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, வருமானம், சம்பாத்தியம், வேலையில் முன்னேற்றம், ப்ரொமோஷன், ஒரு சிலருக்கு நோயுடைய தன்மை அதிகமாக இருப்பது, விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலம், இது எல்லாமே இந்த வருஷம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கு. அதோட இந்த பிளவ வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்திலையும் பஞ்சாங்கத்தில் பொதுவாக ஆதாயம் விரயம்னு போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ராசிக்குமே ஆதாயம் விரயம் இருந்தால் கூட இந்த வருஷம் மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஆதாயங்கிறது கம்மியாக தான் இருக்குது, விரயம்ங்கிறது நிறையவே இருக்குது.
அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணுங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரதானமான பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இது ரெண்டும் இந்த வருஷ தமிழ் வருஷ கடைசியில் இருக்கு. அது மட்டுமல்ல இந்த வருஷம் கிரகணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் இந்த தமிழ் வருஷத்தில் வருது. இது அத்தனையுமே நாம் இந்தியாவில் கல்லாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வருஷத்தினுடைய அதி தேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா அக்னி பகவான். அவரை நம்ம வழிபட்டாலே குறிப்பாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலே நமக்கெல்லாம் நல்ல பலன்கள் சிறப்பான பலன்களாக நடக்கும்.